குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர்ல இருக்கோம் இப்ப நம்ம. அதாவது ஒரு பொதுவான கேள்வி இன்று மக்களிடத்தில் இருக்கக்கூடியது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதுங்க, கையிலேயே நிக்க மாட்டேங்குது, இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார ரீதியான ஒரு கேள்வி வந்து மக்களிடத்துல அதிகமாக பார்க்க முடியுது. இதை பத்தி உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் ரெண்டு விஷயத்தை இதுல நீங்க கவனிக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, தீந்துருது, மாச செலவுகளுக்கு எல்லாமே போயிடுது, அதுக்கப்புறம் சேர்த்து வைக்க முடியல, எப்படி நான் குடும்பத்தை பாக்குறது, என் ஃபேமிலிய கடந்த நிலையில பர்சனலா நிறைய தேவைகள் இருக்கு, என் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு பெரிய பயமாக இருக்கு, இதுக்கு நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, முதலில் நீங்கள் எதை மனதில் கொள்ள வேண்டும் என்றால், என்னதான் சரணாகதி நிலையில இருந்தாலும் கூட மனதிற்கு தான் வந்து சரணாகதி, வெளியில் வந்து செயலுக்கு வந்து சரணாகதி என்பது இப்போதைக்கு கொஞ்சம் நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஒண்ணு, நீங்க மோட்சத்தை நோக்கி கம்ப்ளீட்டா போயிடுறீங்க அப்படின்னா வெளியில நீங்க செயலே செய்ய தேவையில்லை. ஆனா வெளியில செயல் செஞ்சாதான் அது வருமானத்தை ஏற்படுத்தும், அந்த வருமானம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றப்போ மனதிற்கு தான் சரணாகதி, அதாவது அகத்திற்கு சரணாகதி, புறத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துதான் ஆக வேண்டும். ஒரு நல்ல ஒரு கவிஞன் போல, நல்ல ஒரு அறிஞன் போல, நல்ல ஒரு புத்திசாலி போல நீங்க வந்து இந்த உலகத்துல உங்களுக்கு மெட்டீரியல் திங்ஸ் வேணும், மெட்டீரியல் வேர்ல்டுல நீங்க பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும், உலகத்துல ஒரு நாலஞ்சு இடத்துக்கு நான் போகணும், ஊர் சுத்தி பார்க்கணும், அது போக எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி உலகம் சார்ந்த எந்த விஷயம் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதற்கு உடல் என்பது வேண்டும், உடலின் மூலியமாக செய்யக்கூடிய உடல் உழைப்பு என்பதும் வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் போது நீங்கள் அகத்தில் என்னதான் சரணாகதி நிலையில் இருந்தாலும் கூட புறத்தில் வேலையை செய்ய வேண்டும், புத்திசாலித்தனத்தோடு மிகவும் தெளிவாக ரொம்ப வந்து பக்குவ நிலையோடு வந்து நீங்க அணுகணும். அப்படி இல்லாட்டினா இந்த உலகத்துல உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு புத்திசாலிகள்லாம் இங்க வந்து இருக்காங்க. இறைவனை அடைவதற்கு புத்தி தேவையில்லை, ஆனா இந்த உலகத்துல நம்ம எதை செய்யணும்னாலும் புத்தியை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த வகையில நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க இருந்தாலும் ஏன் கையில தங்க மாட்டீங்க அப்படின்னா, முதல்ல மாசம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றத ஒரு பேனா பேப்பர் எடுத்து எழுதுங்க. அதை கடந்த நிலையில லாஸ்ட் ஒரு 5 to 6 months நீங்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்கன்ற கம்ப்ளீட்டான லிஸ்ட் டேட்டாபேஸ் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த 3-4 மாசத்துக்காவது உட்காந்து எழுத ஆரம்பிங்க. டெய்லி எவ்வளவு செலவாகுது, இல்ல வார வாரம் செலவு பண்றீங்களா, இல்ல மாசம் மாசம் செலவு பண்றீங்களா, எது எதுக்கெல்லாம் முக்கியமா செலவாகுதுன்ற இந்த கால்குலேஷன் நீங்க எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் நீங்க அவசியமான விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் செலவு பண்றீங்க, அவசியம் இல்லாத விஷயத்துக்கு எதெல்லாம் செலவு பண்றீங்கன்னு. இந்த பணத்துல ஒரு விஷயம், பெரிய விஷயம் எதை நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ணுக்கே தெரியாம பெரிய அமௌண்ட் செலவாயிரும், தெரியவே தெரியாது. டக்குன்னு வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க, சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் வரும், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ட்ரிப்பு போலான்னு டக்குன்னு கிளம்பி போவீங்க, அதுக்காகிற பெட்ரோல் செலவு, அங்க போய் நீங்க தங்கக்கூடிய தங்குற செலவு, அங்க ஆகக்கூடிய ஃபுட்டு செலவுன்னு சொல்லி அசால்ட்டா நீங்க இப்போ மாசம் ஒரு 15,000-20,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு 3,000-4,000 செலவாயிடும். அப்போ உங்களுக்கு இந்த வெறும் 15,000 சம்பாதிக்கக்கூடிய, நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த 3,000-4,000 அந்த ஒரு ட்ரிப்புக்கே நீங்க செலவு பண்றீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 11,000 வச்சு குடும்பம் நடத்துற ரொம்ப கஷ்டமாயிரும். அதை வச்சு நீங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும், அது போக பெட்ரோல் டீசல் செலவு இருக்கு, அதை கடந்த நிலையில வேற ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும்னா இன்னும் பெரிய வேலையாயிடும். அதனால நீங்க எதை மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல விரலுக்கேத்த வீக்கம்ன்ற மாதிரி உங்க வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்துக்கு உள்ளதான் செலவு பண்ணுவன்றதுல நீங்க தயார் நிலையில இருக்கணும். கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய தன்மையை முதலில் கைவிட வேண்டும். கடன் வாங்குறீங்கன்னா பிசினஸுக்காக கடன் வாங்கலாம், அதுவும் அந்த பிசினஸ்ல நீங்க மிகப்பெரிய மெச்சூரிட்டி லெவல்ல இருக்கீங்க, பக்குவ நிலையில இருக்கீங்க, ரொட்டேஷன் பண்ணிட முடியும்னா தான் கடன் வாங்கணுமே தவிர, மற்றபடி நீங்கள் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக கடன் வாங்கி பழகிட்டீங்கன்னா உங்க ரெப்யூட்டேஷன் போயிடும், மறுபடியும் அதை டைமுக்கு அவங்களால அவங்க கிட்ட நீங்க திருப்பி கொடுக்க முடியலன்னா. அப்ப முதல்ல உங்களோட ஆசைகளை குறைக்க வேண்டும். எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனா அதை அடையணுன்றப்ப அதுக்குண்டான முயற்சியும் உடல் உழைப்பும் அதுக்குண்டான மனநிலையும் புத்திசாலித்தனமும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அடுத்தவனை ஏமாத்தாம தர்மத்தின் பாதையில கருணை நெறியில சம்பாதிக்கிறது வேலைகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அந்த வகையில் பார்க்கும் போது எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு செலவு பண்றீங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும், இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். என்ன வரணும் அப்படின்னா, இவ்வளவுதான் என் வருமானம், இவ்வளவு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் என்னோட ஆசைகள் தேவையில்லாதெல்லாம் இப்போதைக்கு நான் குறைச்சிக்க போறேன், இதுக்கப்புறம் இந்த ஆசைகளை நான் அனுபவிக்கணும்னா என்னோட உழைப்பை அதிகப்படுத்தணும், என்னோட நேரத்தை நான் அதிகமா கொடுக்கணும், அதே சமயத்துல என் ஆரோக்கியத்தையும் நான் பார்த்து கொள்ள வேண்டும்,
இதையெல்லாம் கடந்து வருமானமும் நான் அதிகமாக ஈட்ட வேண்டும், இல்லை என்றால் என்னால் இந்த ஆசைகளை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஆசையை எப்ப நீங்க கட் டவுன் பண்ணிடுறீங்களோ செலவு உங்களுக்கு குறைஞ்சிரும். இந்த மென்டாலிட்டியில குடும்ப தலைவன் மட்டும் இருக்க கூடாது, மனைவிக்கும் இதை நீங்க சொல்லி புரிய வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் குடும்ப தலைவன் வந்து சம்பாதிச்சாலும் கூட உங்களுடைய மனைவி தேவையில்லாத செலவுகளுக்கு இழுக்கும் போது மெயின்டைன் பண்ண முடியாது. இதனாலதான் திருமணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதை குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம், ஏன்னா அவங்க அந்த பக்குவ நிலையில இருக்க மாட்டாங்க, அவங்க வேணுங்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கூட குடும்ப சூழ்நிலையை சொல்லித்தான் உங்களது மனைவியும் நீங்கள் வளர்க்க வேண்டும், உங்கள் குழந்தையும் வளர்க்கணும். இது நான் வந்து கணவன் மனைவியை மட்டும் குறை சொல்ல, கணவன் அதிகமாக செலவுகள் செய்பவராக இருந்தால் மனைவி சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும், மனைவி அதிகமாக செலவு செய்பவராக இருந்தால் கணவன் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். ரெண்டு பேரும் அதிகமாக செலவு பண்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா மொட்டையும் மொட்டையும் சேர்ந்துச்சா முருங்க மரத்துல ஏறிச்சான்ற மாதிரி அந்த குடும்பத்தை நடத்தவே முடியாது, தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். கணவனும் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஆசைகளை குறைத்து கொண்டு கால்குலேஷன் ஒரு பேப்பர் ஒர்க் தான், எப்படி ஒரு படம் எடுக்க போறதுக்கு முன்னாடி ஷூட்டிங்ல நம்ம என்ன எடுக்க போறோம் என்ன பேச போறோம்ன்றது கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட் ஒர்க்ல வந்துருதோ அது போல இவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன் இதுக்கு தான் நான் செலவு பண்ணும் இதை தாண்டி நான் செலவு பண்ணக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்துருச்சுன்னா அந்த டிசிப்ளின் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக செலவுகளை நீங்கள் சமாளிக்கலாம். அது போக அதுல இருந்து வரக்கூடிய குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பல அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ பணம் எப்போது உங்களுக்கு அதிகமான பணத்தை ஈட்டு தருகிறதோ அப்பதான் நீங்க பெரிய லெவல்ல கோடீஸ்வர அந்தஸ்தை அடைய முடியும். நீங்களே உடல் உழைப்பை போட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் உயர்ந்த கட்ட நிலைகளை அடைய முடியாது. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்களே உடல் உழைப்பை போட்டு சம்பாரிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறத விட பணத்தை எடுத்து அந்த பணத்தை வேற எதுலயா இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பிசினஸா வேணா இருக்கலாம், இல்ல எந்த விஷயமா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எதுல சாதாரணமா ஷார்ட் டைம்ல பணம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அதுல ஆனா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோட அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் என்றால் தாராளமாக நீங்கள் தொழில் செய்யலாம், அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களது பணம் உங்களுக்கு பணத்தை ஈட்டி தர வேண்டும், அதை விட்டுவிட்டு உடல் உழைப்பை மட்டும் நான் போடுவேன் என்று நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களால் அடுத்த கட்ட நிலைகளை நிச்சயமாக அடைய முடியாது. நன்றி, வணக்கம்.